முதியவர்களுக்கு தொண்டு செய்வதை பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எப்படி இருக்கு அவனுக்கு? இவன் கடவுளை கேட்கிறாள், அவர் கடவுளை வேண்டுறான். அப்பயே அந்த துன்பத்தை அனுபவிக்கணும். இப்போ மாமன் மாமி தாஜந்தை மலைச்சலம் கட்டிலே கிடக்கிறான். வாய்ப்பு கிடைத்ததும்மா, அறிவுடையவன் வாய்ப்பு கிடைத்திருக்கு. இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். நாம் நம் தாய் நம்ம தந்தை மலைச்சலம் கழிக்கிறான். அதே நாம் யாருக்கோ ஒருவருக்கு மலைச்சலம் சுத்தப்படுத்துகிறோம். ஆசான் பார்க்குறான் கடவுள் நல்ல பிள்ளை. தன்னுடைய தாயோ அல்லது பாட்டியோ அல்லது மருமகனோ தன்னுடைய மாமனாரோ மாமியாரோ முதியவர்களுக்கு தொண்டு செய்கிறான். சகித்து கொண்டு தொண்டு செய்கிறான். நாட்டத்தை பொறுத்து கொண்டு தொண்டு செய்கிறான். கடவுள் நல்ல பிள்ளை அம்மா. என்ன எப்படியாண்ணா? எனக்கு செய்வார்கள் இதை. எனக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. இப்படி செய்கிறவருக்கு முதுமை வருமோ? முதுமை வரதான் செய்யும். நல்ல சாவாக இருக்கும். ஒரு முதியவளுக்கோ ஒரு வயதான கிழவிக்கோ கிழவனுக்கோ அவன் இருமுவான், கண்டத்தை சுத்துப்புவான். சகித்து கொண்டு தொண்டு செய்தால் அவனுக்கு நல்ல சாவு வரும். சகித்து கொள்ளாமல் வயதானவர்கள் இடறி பேசினால் வினை சூழ் வினை நமக்கு சூழாது, புண்ணியம் கிடைக்காது. எனது தந்தைக்கு காரணம் வந்து விட்டது. எல்லாரும் ஒதுங்கிட்டான். நான் பக்கத்தில் இருந்தேன். நான் தான் அதை சுத்தப்படுத்தினேன். எல்லாரும் ஒதுங்கி விட்டார். நான் அதை இருந்து பாதுகாத்தேன். அதை ஏற்றுக்கொண்டேன். சைப என்ன சொல்ல நடப்புது நடக்கட்டும், காடானே வரட்டுமே, சாவது எப்போ சாவுன்னு. அப்போ அது அந்த அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தந்தைக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. தாய்க்கு என்னால் உதவி செய்ய முடியாது, பெண் அது. ஆக அதுவும் சந்தர்ப்பத்தில் வயதானவர்கள் என்ன என்ன வெக்கம், நம்மை பெற்றவள் தானே, உடம்பு குறிப்பாட்டணும். கதைகளுக்கு மூடிட்டு உடம்பு குறிப்பாட்டு மலைச்சலத்தை அல்லு. மனைவி இல்லைன்னாலும் மகை இல்லைன்னா நீ செய், உன்னை கடவுள் காப்பாற்றுவான், உனக்கு இந்த துன்பம் வராது. முதுமை வரும், ஆனால் நல்ல சாவு வரும். இப்படி கட்டிலே கடந்து நலியக்கூடிய வாய்ப்பு வராது. அப்போ பொறுத்து கொள்கின்ற அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுவர்களுக்கு புண்ணியமும் உண்டு. வயதானவர்களுடைய வயதானவர்களை பொறுத்து ஈழையர்மலுக்கும் மலைச்சலத்தை அள்ளுகின்ற பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி, கடவுளின் முழு ஆசி பெறுகிறார்கள் அவர்கள். கடைசியில் அவர்களும் அவர் மரணம் 85-90 வயசு இருந்தாலும் நடை உடையோடு இருப்பார்கள். நடை உடையினா தானே நடந்து சென்று மலைத்தலம் கழிப்பது இடுப்பில் சில பேர்த்துக்கு தெரியாது, உணர்ச்சி இருக்காது. கடைசி காலத்துக்கு உணர்ச்சி இருக்காது. சீலத்துக்கு இடுப்பில் சீலை இருக்கா வேஸ்ட்டுக்கான தெரியாது. அதில் போயிட்டே இருப்பான். அடுத்தவங்க தான் சுற்றி விடணும். நட உடையாக இருக்காரா? நான் இருக்காருன்னா உடையில் இருப்பில் இருக்குது. மாலத்தை காப்பதுக்கு உடைய இடுப்பில் இருக்குங்கிற உணர்ச்சி இருக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.